யோவான் ரெண்டாம் அதிகாரம் 27 வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்பது விசுவாசிகள் அவராலே, அதாவது கிறிஸ்துவினாலே பெறுகின்ற பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமாகும். இந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது என்கிறார் யோவான். தொடர்ந்து ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யோவான் சொல்லுவதின் ஆழமான அர்த்தம் என்ன? நமது முக்கிய போதகர் பரிசுத்த ஆவியானவரே என்பதே அதன் பொருள். உண்மைதான், ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போதகர்களை கொண்டு தேவன் நமக்கு போதிக்கவே செய்கிறார். ஆனால் இந்த போதகர்களுக்கும் போதிக்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவரே. ஆக உண்மையான உபதேசங்கள் யாவும், அது ஆவியானவரிடமிருந்து நமக்கு நேரடியாக வந்தாலும் சரி, நாம் வேதத்தை படிப்பதன் மூலமாக வந்தாலும் சரி, ஆவியானவரால் நிரப்பப்பட்ட மானிட போதகர்களால் நமக்கு வந்தாலும் சரி, முடிவாக அதை ஏவி எழுப்பி அருளுகின்றவர் பரிசுத்த ஆவியானவரே. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் என்று இயேசு சொன்னார். இதை யோவான் 14:26 வசனத்தில் வாசிக்க முடியும். ஆகவே கிறிஸ்தவர்கள் மானிட ஞானத்தை சார்ந்திருப்பதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள், நான் அறியாமை மிக்கவன், அதிகம் படிக்காதவன், எனக்கு ஒன்றுமே தெரியாது என்கின்றனர். அவர்கள் அப்படி சொல்ல அவசியமே இல்லை. அவர்கள் தங்களால் இயன்றவரை தேவ வசனத்தை படிக்கட்டும், கேட்கட்டும். அதன் பின்பு தங்களுக்கு தேவையான அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர்தாமே தங்களுக்கு கற்பிப்பார் என்றும் விசுவாசம் கொள்ளட்டும். கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்துள்ள எந்த ஒரு விசுவாசியும் தேவனுடைய பார்வையில் அறியாமை உள்ளவன் அல்ல. ஆம்பிரியமானவர்களே, ஆகவே வேத வசனம் நம்மில் நிலைத்திருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்கட்டும். நாம் அவரில், அதாவது கிறிஸ்துவில் நிலைத்திருப்போமாக என்கிறார் யோவான். ஆம்பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அவர் இருக்கிற பொழுது அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். சகலவற்றையும் அவர் நமக்கு கற்றுத்தருவார். இன்றைக்கு நாம் எவ்வளவுதான் போதகர்கள் மூலமாகவோ, இல்லை என்று சொன்னால் மற்ற மனிதர்கள் மூலமாக வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் வருமென்றாலும், நம்முடைய கையில் கொடுக்கப்பட்ட அந்த வேதாகமத்தை நாம் வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாக நம்மிடத்திலும் இடைப்படுவார். இங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுவது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் வேதாகமத்தை எடுத்து அவன் வாசிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அப்படி வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்து சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு என்ன தேவையோ, என்ன அழைப்புகள் இருக்கிறதோ, என்ன செய்ய ஆண்டவர் சித்தமாக இருக்கிறாரோ, அதை பரிசுத்த ஆவியானவர் மிக தெளிவாக அவரே போதித்து அவர்களை வழிநடத்த முடியும் என்பதை இந்த கால வேளையிலும் இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்து அனுதினமும் வாசியுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் உட்கார்ந்து வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராம். நாம் எந்த மனிதரையும் யாரையும் நம்பி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு அவர் சகலவற்றையும் கற்றுக் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஆமாம் ராஜா, சகலத்தையும் அறிந்தவர், சகலத்தையும் புரிந்தவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர், எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டவர், எங்களை வழிநடத்தும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் வருகிற பொழுது எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றும்படி, எங்களுக்கு ஜெபிக்க என்னதென்று அறியாதிருக்கிற பொழுது வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட எங்களுக்காக ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யும்படியாக நான் முதலாவது ஜெபிக்கிறேன் சுவாமி அமராஜா. அது மட்டுமல்ல, இந்த நாளின் வார்த்தையின்படி
ராஜா கைகளில் இருக்கிற அந்த வேதங்களை எடுத்து வாசிக்கிற பொழுது சத்தியத்தை தியானிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் இன்னதென்பதை நீர் ஆழமாக கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறீர். உம்மை தவிர ஒரு நல்ல போதகர் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இந்த காலை வேளையிலும் நீர் பேசும்படியாக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமா ராஜா, எத்தனையோ மனிதர்களையும் ஊழியர்களையும் தேவ ஜனங்களையும் என்று கிறிஸ்தவர்கள் என்றும் எசப்பா நம்பி ஏமாந்தவர்களும் உண்டு, நம்பி செழித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு. ஆனால் இந்த வேதத்தை நேரடியாக பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை அவருடைய சத்தத்தை கேட்டு பழகிற பொழுது ஆவியானவர் நீர்தாமே எந்த சூழ்நிலையிலும் எந்த இடரலும் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை அற்புதமாய் வழி நடத்தவுமால கூடும் என்பதை இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உணர்த்த ஆசைப்படுகிறேன். ஆமா ராஜா, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க. இந்த சத்தியம் எசப்பா உண்மை குறித்தே எழுதப்பட்டிருக்கு சுவாமி. ஆமா ராஜா, கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கேன். உம்மை அறிகிற அறிவில் உம்முடைய பிள்ளைகள் வளர பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் விலக்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் முழுவதுமாக பாதுகாத்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நெருக்கங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத வல்லமை இப்பொழுதே அத்தனை பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் உடைய பிள்ளைகளை விட்டு விலக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்திலும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். Thank you.